கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே என்னை சாட்சியாக நிறுத்த தேவாதி தேவனை கர்த்தரை சோதரிக்கிறேன். என் பெயர் வந்து சங்கர், இந்து பெயர். இப்போது ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு எனக்கு பெயர் ஜெயசீலன். அப்படி இந்த நாளில் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக நான் மகிமைப்படட்டும். என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் எந்த பகுதியில் என்னை தொட்டாரோ அந்த பகுதியிலாம் என்னை விடுவித்து உங்கள் மதியிலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதை நான் இந்த கால நாளில் உங்கள் மதியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய கிராமத்தில் வந்து பிராமணர்கள் கிடையாது. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டை பார்க்கும்போது அவங்களாம் ஒரு வைராக்கியமாய் ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. எந்த அசைவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து பூநூல் போட்டு ஒரு பிராமணர் போல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க மத்தியிலே பிறந்த என்னை கர்த்தர் உங்கள் மத்தியிலே நிற்க வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது, அந்த பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பிராமணு கிடையாது. அதனால் எங்கள் தாத்தா மூணூல் போட்டு பரிசுத்தமாக இருந்தார். அவர் வந்து அவசியம் குடிக்க சாப்பிட மாட்டார், பிற வீட்டில் போய் தண்ணி சாப்பிட மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார். அப்படிப்பட்ட இருந்ததுனால அவர் என்ன பண்ணாங்க, அந்த கோயில் பராமரிப்பை அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எங்கள் தாத்தா பார்த்தார், எங்கள் அப்பா நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த சந்திரன் நான் என்னுடைய குடும்பத்தில் மூத்த மகன், என்னையும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தாங்க. நான் அந்த கோயில் பராமரிப்பில் நானும் அந்த கோயிலை பராமரித்திருந்தேன். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நான் டென்த்து படிக்கும்போது ஆண்டவர் என் ஃப்ரெண்டு கூடலாம் நாங்கள் பேசுவோம். அவங்களாம் எல்லாமே ஆண்டவர் அறியாதவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தர் பாருங்கள், அந்த மத்தியில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, என் தாய் தகப்பனை கைவிட மாட்டேன், இந்த சிகரெட்டோ வீடியோ தண்ணி அடிக்கிறதோ இவங்கள்ட்ட காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். பாருங்கள், அப்படி தான் நான் வைராக்கியமாக இருந்தேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருந்த நாட்களில் பாருங்கள், அந்த நான் டென்த்து முடித்த அப்புறம் டுவெல்த்து போல் ஃப்ரெண்டுலாம் டுவெல்த்து போனாங்க. அப்போ நான் அந்த நேரத்தில் இந்த பராமரிக்க இந்த கோயில் பராமரிப்பு அதில் மும்முரமாக இருந்ததுனால எனக்கு முழு பொறுப்பு என்கிட்ட கொடுத்ததுனால அந்த கோயிலை வெள்ளிக்கிழமைனா பராமரிப்பேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுமாதிரி எல்லா நாட்களிலும் அதோட கோயிலில் காரியங்கள் நான் செயல்பட்டு கொண்டு இருந்தேன். இப்படியாக வாழ்க்கை கடந்து போகும்போது அந்த நான் சொன்ன பாருங்கள், ஆண்டவர் நான் என் தாய் தகப்பில் நான் கனப்படுத்துவேன். அதெல்லாம் எனக்கு வேதத்தில், இப்போ இந்த வேத புத்தகத்தை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது, நான் படித்ததே கிடையாது. இதில் அதில் பார்த்தோன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்க அப்படின்னு பத்து கட்டளையில் ஆண்டவர் மோசை கொடுத்தது போல் அப்படி நான் அதை அறியாமலே நான் முன்னாடி சொல்லுவேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுவேன், இதெல்லாம் தவறு, பீடி பிடிச்சார் அதெல்லாம் பிடிக்கூடாது தவறுன்னு சொல்லுவேன், திருடுனா அது மாதிரி தவறு சொல்லி மாதிரி செய்யாதேன்னு சொல்லுவேன். அப்படியாக நான் சொல்லும்போது என் தாயத்தை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லும்போது, ஆனால் அதை பாருங்கள் ஆண்டவர் அப்படிங்களா ஆண்டவர் பாருங்கள், அப்படியாக நான் இருக்கும்போது என்ன பண்ண பாருங்கள், என் வாழ்க்கையை நான் நல்லா இருந்துவேன். அந்த கோயில் என்றைக்கு பராமரிப்பு நான் ஏற்றுக்கொண்டேனே அந்த கோயில் காரியங்களை செய்ய ஆரம்பித்தபோது எனக்குள்ளே ஒவ்வொரு பாவமாக வந்தது. எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு ஃப்ரெண்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே செய்து கொண்டு இருக்கும்போது எல்லா பாவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன என்ன பண்ண அந்த கோயில் பராமரி அந்த கோயில் திருவிழா நடக்க போகுது. அந்த கோயில் முதல் முதல்ல பல வருஷமாக தேர் இழுக்காமல் இருந்த அந்த தேரை புதுசாக செய்து இழுக்க வேண்டும்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அதை செய்கிறதுக்கு அதுலேயும் பாருங்கள், அந்த இதில் நாங்கள் மூணு குடும்பம் உண்டு. என் குடும்பம், பெரியப்பா குடும்பம், எங்கள் பெரியப்பாவுடைய இன்னும் அவங்களுடைய சகல பாடி அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க மூணு குடும்பம் தான் அந்த கோயில் தேரை செய்வோம். அது செய்கிறதுக்கு பாருங்கள் அதுலேயும் என்ன தான் முழுமை கொண்டு, ஏன்னா என்னை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால அதுக்கு போகக்கூடாது, என்னை இன்னும் அதிகமாக என்னை பாவம் பண்ண வைக்கணும், இந்த காரியத்தை விளக்கணும் சொல்லி அந்த தேர் செய்து என்ன முதன்மையாக வைத்தாங்க. நான் தான் அதை மெயினாக இருந்து செய்து கொண்டேன். தேர் முடிய போகுது, முடிய நேரத்தில் நம்மளும் ஒரு பொல்லாத என்னை வந்து ஒரு மனுஷன் மூலமாக அந்த ஊரை விட்டே நான் ஓடிட்டேன்.
என் தாய் தகப்பனை விட்டு வெளியே போயிட்டேன். இப்படி போகும்போது ஆண்டவர் ஒரு ஆனால் போயும் நான் வந்து தவறான காரியங்கள் செய்யலை, அங்கே போயும் நேர்மையாக உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின் தான் நான் வாழ்ந்தேன். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் ஆண்டவர் ஏற்படி வச்சிருக்கிறார். ஒரு மகளை என்ன இன்றைக்கி என் மனைவியாக இருக்கிற அந்த மனைவி மூலமாக அந்த மனைவி சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு பாவியான மனுஷன் தான் வாழ்க்கை கொடுப்பேன், அந்த மனுஷன் இப்படி இருந்தால் பாவியான மனுஷனாக இருந்தால் தான் நான் அவனுக்கு வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்கள் அவங்களும் இந்து குடும்பத்தில் வந்த ஒரு மகள். அவங்க எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா ஒரு செலை செய்வார், எம்ஜிஆர்கிட்ட செலை செய்து இராணுவத்துறையில் மருத்துவர்கள்லாம் செலை அவர் தான் செய்வார். அப்படிப்பட்ட தொழில் செய்தவர். அந்த மத்தியிலே அந்த குடும்பத்திலே தெரிந்து கொண்ட அந்த மகள் பாருங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டு அவங்க இதுமாரி பொறுத்திட முடியும். அந்த மகளை சந்திக்க முடியாத வைத்து அந்த மகளை எப்படியாக நான் திருமணம் பண்ணி கொண்டு ஆண்டவர் பாரு இணைக்கிறார். அப்போது அந்த இடத்துல போய் என்னை அந்த மகளோடு இணைத்து கொண்டு வராரு. அப்போது பாருங்கள் அந்த அப்படி போகும்போது அந்த குடும்பத்தில் சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, என் மகள் வந்து எங்கள்லாம் விட்டு இந்த வெளிநாட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவள் போயிட்டா, நீ தான் அவளை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படி சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் இந்து வைராக்கியம் உள்ளவன் தானே, நான் கோயில் பராமரித்தேன், அப்படி இப்படின்னு சொல்கிறேன், நான் நிச்சயமாக மாற்றுறேன், உன் மகளை நான் மாற்றி கொண்டு வரேன் அப்படி சொல்லி நான் சொல்லும்போது பாருங்கள் அந்த வைராக்கியத்தில் நான் அப்படி திருமணம் ஆகி எங்கள் மனைவி கூட வச்சுருக்கிறேன். மனைவி கூட இருக்கிறாங்க, மனைவி என்ன பண்ண வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைனா நான் வந்து அந்த கோயில் பராமரிப்பதுனால ஒரு இது மாடம் வாங்கி செலவு வாங்கி அதுக்குடைய எல்லா காரையும் பிராமணுங்கிற எப்படி செய்வாங்களோ அதுமாரி நாங்கள் பண்ணுவோம். அப்படியோட காரெல்லாம் வாங்கி செய்து வச்சு நீங்கள் வாசப்படிக்க குங்குமம் வைக்கணும், வெள்ளிக்கிழமைனா இதுக்கு பூஜை காரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்துவேன். வற்புறுத்தும் போது பாருங்கள் ஆண்டவர் எங்கள் மனைவியை தொட ஆரம்பித்தார். என்ன மனைவி வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுனால இப்படி இந்த காரியங்கள் செய்யும்போது அவங்க பலவீனம் அடைவாங்க, பலவீனம் அடைந்து அவங்க அன்கான்சியஸ் எழுந்துருவாங்க. அவங்கள ஒருத்தரை தாங்கி பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மூணு நாள் இருந்து குளுக்கோஸ் ஏற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தால் தான் சரியாகுவாங்க. இப்படியாக பார்க்க வருஷம் நடக்கும். இது நானுங்க அறியாமல் இருந்தோம், இது ஏன் நடக்குது அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல, ஏன்னா நானும் இந்த உலகத்தோடு இருக்கிறேன். அப்படி இருந்திருக்கும்போது அப்போ தான் பாருங்கள் மனைவி ஒரு நாள் எங்கள் மாமியார் வந்திருக்கிறாங்க. எந்த எங்கள் மாமியார் இந்த மகளை மாற்றணும்னு எடுக்கிட்ட சொன்னாங்களோ அதே மாமியார் பாருங்கள் இப்படி சூழ்நிலை நடக்கும்போது இல்லை எங்கள் நான் இருக்கிற தெருவில் கோடியில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் நான் இல்லை அன்றைக்கி வீட்டில். அவங்க என்ன பண்ணாங்க, ஊர்லேருந்து வந்திருக்கும்போது இதுமாரி ஆயுத என் மகளுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த தாய் வந்து மகளை கூட்டிட்டு போகிறாங்க, அணைச்சி கூட்டிட்டு போகிறாங்க. அந்தமாரி சூழ்நிலை அவங்க நடக்க முடியல, அந்தமாரி சூழ்நிலை மோசமான சூழ்நிலை இருக்கும்போது எடுத்து போய் சர்ச்சில் எடுத்து விட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், இந்த மாதிரி சுகமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அவங்க ரட்சிக்கு போடல. அப்போ ஒப்பு கொடுத்து அந்த பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சுகம் பண்ணி கொடுத்த உடனே அப்போவே செகண்டில் ஒரு 10 நிமிஷத்துலேயே மகள் நல்லா என் மனைவி நல்லா எழுந்து அவங்க தனியாக நடந்து வராங்க. அவங்க அம்மா தாங்கி கொண்டு போனவங்க தனியாக நடந்து வராங்க. அப்போ பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றுக்கொண்டு அவங்க இதுமாரி நடக்கும்போது இப்படி சூழ்நிலை. அப்போ நான் இதை பார்க்கும் இதெல்லாம் பார்க்க கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வமா, இந்த தெய்வம் இவ்வளோ வல்லமை உள்ள தெய்வனா அப்படி சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போது நான் இன்னும் அந்த பாவத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் யோசிக்கிறேன், ஆனால் எனக்கும் ஆண்டவர் என்னோட கூட இடைப்படுறாரு பேசுகிறாரு. அப்போது நான் அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் நான் அற்புதம் நடக்கணும் பார்க்கும்போது நான் அப்போது வந்து வாடகை வீட்டில் இருந்தேன், ஒரு ஓட்ட சைக்கிள் தரித்திரமாக வாழ்ந்திருந்தேன், நல்லா சம்பாதிப்பேன். நான் ஒரு சைடு மேஸ்திரியாக இருந்தேன், அசிஸ்டன்ட் மேஸ்திரியாக இருந்தேன், முதலாளியாக மாறலை ஆனால் மேஸ்திரியாக இருந்தேன், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்வேன், கூலிக்கு வேலை செய்ய மாட்டேன், கூலி கான்ட்ராக்டராக எடுத்து வேலை செய்வேன். அப்படி செய்திருக்கும்போது எல்லாம் வேலைலாம் முடக்கப்பட்டது. இப்படி ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னு நான் ஆண்டு விட்டு நான் என் மனைவி கூட போவேன், அடிக்கடி நான் போவேன், ஒரு மாதம் ஒரு வாட்டி ஆலயத்துக்கு போவேன். அவங்கள நான் இப்போ தடையில்லாமல் நீ போம்மா, நீ போய் உன் தெய்வத்தை கும்பிடு, ஏன்னா அப்போ தான் உனக்கு சோகம் கிடையாது, நீ வியாதி ஆகுது, உனக்கு பலவீனம் வருது, என்னால் உனக்கு சூழ்நிலை வருது, ஆனால் நீ போக சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வாரம் வாரம் போவாங்க, நான் எப்போனா ஒரு வாரம் போவேன். இப்படியாக போய் கொண்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி இது இப்படி போட்ட தேவனா அப்படி சொல்லி யோசிப்பேன். நான் என்ன பண்ணுவேன், போவேன் அந்த பாஸ்டர்கிட்ட பேசுவேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறது சொல்லுவேன், ஆனால் வந்து நான் போனால் திரும்பி வந்தவொடனே நான் எடுத்துக்க மாட்டேன்.
என்ன பண்ணுவாங்க, நான் அந்த சொன்ன நாள் என்ன பண்ணுவோம், போக மாட்டேன் கேட்பார் பாஸ்ட்டு வந்து, நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் செய்யட்டும், என் காரியெல்லாம் எல்லாமே மாறட்டும், நான் இன்றைக்கி தரித்திரனாக இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் எப்படி இப்படி சொல்லும்போது, அப்போ பாருங்கள் ஆண்டவர் இது மூணு வாட்டி அது போல் நான் ஏமாத்தினேன், நாலாவது வாட்டி பார்த்தாரு ஆண்டவர் எல்லாத்தையும் முடக்கிட்டார், வேலை செய்த வருமானம் வரலை, வேலையை செய்ய முடியல, வேலை இல்லாமல் போச்சு, இப்படி சூழ்நிலை வரும்போது அப்போ தான் நான் சிந்திக்கிறேன், அப்போ தான் யோசிக்கிறேன், நாம் ஒருத்தருக்கு ஒரு உலகத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டாலோ ஏதோ ஒரு காரியம் செய்கிறேன்னு சொன்னாலும் என்ன பண்ணும், ஒரு வாட்டி ஏமாற்றலாம், ரெண்டு வாட்டி ஏமாற்றலாம், அதே மனுஷன் என்ன பண்ணான், மூணாவது வாட்டி ஏமாத்தினா நம்மளை சபிப்பான், நம்ம சண்டை போடுவான், வேண்டுமனே விரோதமாக எழும்பி வருவான், பாருங்கள் அப்படி தான் இந்த சூழ்நிலை, நம்ம தெய்வத்துக்கு கூட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு ஆண்டவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, உலகத்துக்கு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்கள் அதில் நம்ம தவறுகிறோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே நான் ஏற்றுருக்கிறேன், நான் என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி எல்லாம் முடக்கப்பட்டது, போய் வேலை செய்தேன் அந்த வருமானம் வரல, எனக்கு சூழ்நிலை இல்லாமல் முடக்கப்படும், எதுவுமே எனக்கு கை கூடாமல் வெறுமையாக இருந்தேன், அப்போ அந்த வாரம் சொன்னேன் ஆண்டவர் இந்த வாரம் நான் ஞானசனம் எடுத்துக்கிறேன், நான் பிள்ளையாக மாறுறேன் சொல்லி போய் நான் ஒப்பு கொடுத்து ஞானசரம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன், வந்தவொடனே எந்தெந்த ஆள்லாம் வேலை வாங்கின்னு வருமானம் தராது இருந்தானோ அந்த ஆள் 30 கிலோமீட்டர் தேடி என் வீட்டுக்கு வரான், என் வீட்டுக்கு பால் ஊற்றுவார், அவர் என்ன பண்ணுவார், அவர் ஊற்றிட்டு அவர் சொல்கிறாரு, இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுக்கு போகுது, ஏதோ சூழ்நிலை சரியில்லை, இருந்தால் ஒரு 5000 வச்சுக்கோங்க, நீங்கள் போனால் தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், கேட்காத ஆள்லாம் எங்கே கொடுக்குறாங்க சூழ்நிலை. அப்போது என்றைக்கு அந்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாக அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாக்குறுதியை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம உண்மை உள்ளவராக இருந்தால் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறதுக்குனாலே உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ சோதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாடுபட்டார், நம்ம அந்த சோதனைக்கு வரும்போது அதுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அதுபோல் தான் பாருங்கள் அவர் செய்தார். அப்போ எனக்கு இன்னும் உற்சாகமாக ஆயிடுச்சு, ஆண்டவரா இவ்வளோ பேர் ஆண்டவரா நமக்கு வேலை செய்து வந்து அவன் சம்பளம் தரமாட்டேன்ட்டான், திருப்பி வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டான், கேட்டால் எத்தனை பேர்கிட்ட கேட்டேன், உதவி கேட்டேன், யாரும் உதவி செய்யலை, ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்போது அவர் பிள்ளையே ஆகும்போது பாருங்கள் எல்லா வீடு தேடி வருது. அப்போ தான் நான் உணர்ந்தேன் சர்வ வல்ல தேவர் இவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இவரும் 10 இவரும் ஒரு கடவுள், 10 இவரும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த நாளில் அந்த உறுதிப்படுத்தினார் பாருங்கள், அது அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்போ நான் அப்போ தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், வேதத்தை வாசி கொடுத்தேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி ஜெய்சீலன், ஒரு நாள் அவர் ஞானசன் எடுத்து பேர் ஜெய்சீலன், அப்போ தான் அப்போ சொல்லுவார் ஜெய்சீலன் ஒரு நாள் இந்த பைபிள் எடுத்துக்கின்னு அவர் சுவிசேஷன் சொல்ல போவார், இந்த பைபிள் எடுத்துன்னு அவர் போய் ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கூட நான் சொல்லுவேன், நான் எங்கே இதெல்லாம் செய்ய போகிறேன், நான் அதுக்கெலாம் தகுதி இல்லாதவன் அப்படி சொல்லி இருப்பேன். ஆனால் நான் அப்படி ஞானஸ்தானம் எடுத்து பாருங்கள் ஞானஸ்தானம் எடுத்து நான் என்ன பண்ணேன், உண்மையாக இல்லை, சில காரியங்களுக்கு சில தவறுகள்லாம் நான் விட்டேன், சில பாவங்களை விட்டேன், ஆனால் ஒரு பாவம் மட்டும் விட முடியல, விட்டுட்டு என்ன வேலை செய்கிறேன், நான் ஒரு மேஸ்திரியாக இருக்கிறதுனால ஒரு 10 என் கீழே வேலை செய்கிறாங்க, அந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த வீடை முடித்தவன் வேலை முடித்தவொன்னு மாற்றி வைப்பார், ஒரு பாட்டு வைக்க சொல்ல அவர் கூட இருக்கும்போது நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணாங்க அந்த நாட்டில் எல்லாரும் வேலை செய்கிற ஆட்களும் அந்த வீட்டு ஓனரும் பெரிய பணக்காரங்கள் என்ன பண்ணுங்க, நீ தான் என் முன்னாடி இருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் என் கூட, அப்போது ஏதோ கண்டிப்பு சூழ்நிலையில் அவன் வருத்தப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணேன், ஒரு நாள் அந்த சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி அந்த பாட்டியில் அந்த சாராயம் குடிக்கும்போது ஆண்டவர் பார்த்தார், பாருங்கள் ஆண்டவர் அவர் உண்மை உள்ள தேவன், அந்த நாளில் நான் என்னை வெக்கப்படுத்திட்டார், அதான் ஆண்ட சொல்கிறாரு, நான் உன்னை வெக்க மனுஷரு முன்பாக நான் உன் வெக்கப்பட்ட மாட்டேன், ஆனால் பாவம் செய்யும்போது நம்மளை அதே மனுஷன் முன்பாக நம்மளை வெக்கப்படுத்துவார். பாருங்கள் என்ன, நான் இதுவரைக்கும் நான் கொடிக்க ஆரம்பித்து அது நாள் வரைக்கும் நான் வாமிட்டே எடுத்துருக்க மாட்டேன், இந்த குடிச்சதுனால எந்த பிரச்சனை வராது அப்படி இருந்த நான் அந்நாளைக்கு அந்த குடித்த அந்த ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், அந்த வீட்டை அந்த பெரிய மாளிகை அது உள்ளுக்குள்ளே படி அப்படிப்பட்ட பெரிய வீடு, அந்த வீட்டை நான் என்னை வற்புறுத்தி பண்ண அவங்களும் வெக்கப்பட்டு வச்சார், என்னையும் வெக்கப்படுத்த வச்சார், நான் எடுத்த வாஞ்சி அந்த வீடு ஃபுல்லாக நாரி, அந்த பாட்டியே நாரி, அவ்வளோ அவங்க அத்தனை பேரும் வெக்கப்பட்டாங்க.
அதே பாருங்கள், ஆண்டவர் என்னையும் வெக்கப்படுத்திட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் என் ஆண்டவருக்கு நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஏசு கிறிஸ்து இதெல்லாம் பிடிக்காது, குடிக்கக்கூடாது, அவர் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன், இதை செய்திருந்தால்தான் இந்த இதுமாரி வந்தது அப்படி சொல்லும்போது அவங்க உணர்ந்தாங்க, சாரி மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது ஆண்டவர் பாருங்கள் அந்த உணர்த்தினார், சரி அப்படியாக நான் சரி பரிசுத்தமாக்கினார், அப்படியா சரி ஆண்டவருக்கு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். பாருங்கள், ஆலயத்தில் ரட்சிக்கப்பட்ட போது நான் வந்து நாத்திகம் போவேன், நாத்திகம் சாயந்தரம் போவேன், ஆராதனைக்கு போவேன், புதன்கிழமைனா பைபிள் ஸ்டடி நடக்கும் அதுக்கு போவேன், வெள்ளிக்கிழமைனா உபவாச ஜெபத்துக்கு போவேன், இதெல்லாம் வந்து நான் ஒன்று விட மாட்டேன், எல்லாம் தொடர்ந்து நான் போவேன். அந்த வாஞ்சி அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும், இந்த வேதத்தில் என்ன மகத்துவம் இருக்குது, அதிசயம் இருக்குது, நான் நினைக்க வேணும் சொல்லி அதுக்கு போகும்போது பாருங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னோட பேசினார். ஒரு நாள் பாருங்கள், நான் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நான் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், நைட்டு வேலை செய்கிறேன், என் மகன் காணாத போட்டான், எனக்கு பகிர்ந்து ஒரு 4 வயசு இருக்கும், அது அந்த மகன் திடீர்னு காணோம், என் மனைவி சொல்கிறாங்க காணோம், நைட்டு ஆச்சு 8 மணி ஆச்சு, இது வரைக்கும் பையன் காணோம், எங்கே போனான்னு தெரில அப்படி சொல்லும்போது பதறி கொடுத்தாங்க. அப்போ நான் அங்கே விட்டுட்டு வர முடியாது சூழ்நிலை இருக்கும்போது, அப்போ நான் பண்ணேன் ஜெபம் பண்ணேன், அங்கே முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ண சொல்ல ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கி தான் அந்த சத்தத்தை கேட்டேன், ஆண்டவர் சத்தத்தை, ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் மகன் உன் வீட்டாக எதிரில் தான் இருக்கிறான், நீ போ அப்படி சொல்லி அந்த சத்தம் கேட்டுது. அப்போ நான் எழுந்து வந்து நான் இப்போ வந்தோடனே அந்த எதிர் வீட்டில் அவங்க என்ன பண்ண, ஒரு நாள் அந்த என் பிள்ளைய, அவங்க பாரம்பரிய கிறிஸ்டின் தான், அவங்க ஒரு நாள் என் பிள்ளையை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்களுக்கு எனக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. அப்போ அந்த பிள்ளைகள் ஒரு நாள் அவங்க கொஞ்ச மாட்டாங்க, அவங்க வந்து அது வந்து ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், புற ஜாதியில் வந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க கொஞ்சம் வெறுப்பாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை கிடையாது, எங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அதே மாதத்தான் அவங்க கல்யாணம் ஆச்சு, அது வரைக்கும் அவங்க பிள்ளை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்ல அவங்க பார்த்துங்க, அவங்க என் பையன் போயிருக்கிறான், அவங்க சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, தூங்கியிருக்கிறான், அங்கேயே படுத்துக்கிறான், எங்களுக்கு வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க தெரியும், அவங்களும் கூப்பிட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் அந்த வீட்டை தேடலை, மற்ற வீட்டை எல்லாம் தேடிட்டோம். அப்போ பாருங்கள், ஏசு நம்மளோடு கூட பேசுகிறார். அப்போ ஆண்டவர் அன்றைக்கி தான் ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டேன். அப்போது இப்படி போய் வந்து ஆண்டவர், அப்போ நான் போய் என் பையனை எடுத்து அவங்க தான் இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விட்டு, அப்போ பாருங்கள் ஆண்டவர், ஆண்டவர் சின்ன காரியம் இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தான் ஆண்டவர் என் காரியங்கள் ஜெயமாய் முடிய செய்தார், அற்புதங்கள் செய்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். பாருங்கள், அந்த தேவன் இப்படி காரியம் செய்திருப்போது நான் திருப்பி நான் பொண்ணேன் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய ஆரம்பித்தேன். சில சரி பாவம் அது என்ன பண்ண, நம்ம உலகத்தில் வாழ விட முடியாது, ஏன்னா உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழணும், ஆண்ட சொல்ல உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன், ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார், அதில் நாம் ஜெயிக்கிறோம், நாம் என்ன பண்ணோம், பின்வாங்கி போயிடுறோம். அப்படி போகும்போது நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல வயல் அந்த பீச் பக்கம் அது அந்த வயக்காடு, நம்ம இருட்டில் வேலை செய்ய சொல்ல சரி பாத்ரூம் போவோம், அப்படி போக சொல்ல ஏதோ ஒரு பாம்பு எனக்கு கடிச்சிருச்சு, அது இருட்டில் தெரியாதது, அது கரம்பு அந்த கடலுக்கு போகிற தண்ணி அந்த காவாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அங்கே இருக்கும்போது அது கடிச்சது எனக்கு தெரியாது, அது ஏதோ கடிச்சிச்சு நம்பிக்கை சொல்லி சொரிஞ்சேன், சொரிஞ்சு சொல்ல அப்படியே வீங்கிடுச்சு கால், வீக்கம் ஆரம்பித்தேன். 2 பார்த்து மறுநாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க இல்லை இது ஏதோ விஷப்பூச்சி தான், நீங்கள் நாட்டு மருந்து பாருங்கள். இங்கிலீஷ் மருந்துக்கு போனேன், நாட்டு மருந்து போனேன், ரெண்டுத்துக்கும் போனேன், எதுவுமே சரியாகலை. அப்படி ஒரு சூழ்நிலை சொல்ல அப்போது கால் அதிகமாக வீங்க ஆரம்பிச்சிச்சு, படுக்க நிலைமையில் நான் மாறிட்டேன், என் சூழ்நிலை மரண படுக்கையில் நேரிட்டது, மரண சூழ்நிலை வருது, மறுத்துடுவோனோ என்று சொல்லி நான் அப்படி தான் இருந்தேன். பாருங்கள், அந்த நாளில் அந்த என் பாஸ்டர் வந்து காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் பண்ணார், ஜெபம் என்னை கொடுத்து ஜெபம் பண்ணி தடவிட்டு போவார், அதை குடிப்பேன். ஒரு 4 நாளில் நான் எந்த மருந்து சாப்பிடல, அந்த விஷம் அப்படியே வந்து ஒரு பொத்து கட்டு போட்டால் எப்படி அந்த காலில் கட்டு வருமோ அந்தமாரி அந்த விஷம் மட்டும் வந்து நின்றுச்சு, கால் எல்லாம் வீக்கம் வத்திச்சு. நான் 4 நாளாக படுத்தா இருந்து படிக்கிறேன், 5வது நாள் நடக்க ஆரம்பித்தேன், அந்த திரும்ப எனக்கு ஜீவனை கொடுத்தா. பாருங்கள், அது ஒரு அப்படிப்பட்ட விஷ பூச்சிலிருந்து எனக்கு உயிரை கொடுத்தா, அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்த ஆண்டவர் தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த இயேசு பாருங்கள், இப்படியோட நான் வாழ்ந்த அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர், அந்த பொல்லாத குடியில் விபச்சார பாவத்திலும் அந்த பொய் சொல்கிறதுலையும் அசிங்கசியமாய் பேசுகிறதுலையும் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்ன கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒவ்வொரு காரியங்கள் என்னை விட்டு எல்லாம் விலகு போகும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்தார்.
ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்கள். பாருங்கள், நான் தரித்திரனாக இருந்தேன், நான் வாடகை வீட்டில் இருந்தேன், ஆண்டவர் என்றைக்கு அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனோ அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு இடத்த கொடுத்தார் ஆண்டவர். இடத்த வாங்க முடியாது கொடுத்தார், வீட்டை கட்ட முடியாது கொடுத்தார். வீடு கட்டுங்கிற ஒரு அதிசயம் பாருங்கள். வீட்டு கட்டும்போது பாதியில் நின்றுச்சு. நான் இருக்கிறது கோரை வீடு, கட்டி கொண்டு இருக்கிற பில்டிங்கு, இது கோரை வீடு நான் சரி பண்ணல, இந்த பில்டிங்கும் முடியல, பாதியில் நிற்கிது. இதுலேயும் இருக்க முடியல, அதுலேயும் போக முடியல. அப்போ மழை காலம் வந்துடுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் பிள்ளைக்கு அவர் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை நம்பும்போது கர்த்தர் அந்த அற்புதம் செய்கிறார். எப்படின்னா, நான் வேலை செய்கிற ஒரு வேலை, என்ன கான்ட்ராக்ட் வேலைனால எனக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு 1 லட்சம் ரூபா வேலைன்னா 50,000 அட்வான்ஸ் கொடுப்பாங்க. நான் போய் இதுமாரி சொல்கிற சூழ்நிலை, ஆண்டு என்ன பண்ணுறாங்க, மொத்த காசும் குடிச்சு 1.5 லட்சம் ரூபா வேலை, மொத்த காசும் கையில் கொடுத்து நீ போய் வீட்டை சரி பண்ணிவிடு, சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து என் வேலை செய்து கொடு, நீ ஏமாற்ற மாட்டே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். அப்படி தான் என் வீட்டை கட்டி நான் கிரகவசம் பண்ணேன். இப்போ அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன், அந்த தேவன் தான் இன்றைக்கு என்னை சாட்சியாக பாருங்கள். அந்த உண்மையை பார்த்தாரு. அந்த வேலை செய்கிற இடத்துல நான் உண்மையாக இருப்பேன், எங்கே போனால் அவங்களோ நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், உண்மை இவ்வளோ பேசுனா சொன்னால் சொன்னபடி நடப்பேன். இந்த டைமுக்கு வரேன்னா வருவேன், இந்த நாளில் நான் முடித்து கொடுக்கணுன்னா முடித்து கொடுப்பேன். வேலையில் நான் உண்மையாக இருந்தேன், நான் கொடுக்குறவங்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன். கர்த்தர் பார்த்தார், உண்மை உள்ளவனே தமக்கென்று அவர் ஏற்படுத்தியிருக்கணும். அப்போ உண்மை உள்ள அந்த மோசையை வாசிக்கும்போது, எங்க சமூகத்தில் எப்பவும் மோசை உண்மை உள்ளலாக இருந்தான். அவன் இருந்ததுனால தான் மோசையை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களை அந்த மோசையை மாற்றம் தெரிந்து கொண்டார். மோசைக்கு அழைத்து அவர் நடத்தினார். அதே போல தான் ஆண்டவர் என்னையும் ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த ஊழியத்துக்கு அழைக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்வே, நான் அன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாக பேசினேன், அது நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். அப்போ இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ரசிக்கிற அந்த இயேசு குறித்து ஊழியத்தில் வரும்போது என் பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த நாட்களில் நான் போனால் என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட உதவி செய்ய யாரும் இல்லை, அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 வருஷம் உலக வேலை செய்துட்டு நான் அதுக்கப்புறம் ஊழிய செய்கிற ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் அந்த உலக வேலையை அந்த 3 வருஷம் செய்ய முடியாது உதவி செய்தார். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு அந்த பீஸ் காலேஜ் முடிகிறவருக்கு கத்தர உதவி செய்தார். அப்புறம் முடித்து இன்றைக்கு நான் அவர்கிட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வரும்போது பாருங்கள், பல போராட்டம் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். எந்த மனைவி மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டு, எந்த மனைவி மூலமாக நான் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும், அதே மனைவி என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி இந்த ஊழியத்துக்கு வரும்போது தடையாக இருப்பாங்க. சில பிரச்சனைகள் வரும், அந்த ஊழி நான் இன்றைக்கு வருமானம் இல்லை, வருமானம் நீ சம்பாதிச்சு கொடுத்தா தான் எனக்கு புருஷன், நீ சம்பாதிச்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் பாருங்கள் விடல, அவர் அழைத்தார் இல்லையா, அவர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், அவர் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த காரியங்கள் பார்க்கும்போது, அந்த நான் விக்கிரக ஆராதனை விட்டு நான் அந்த குக் கிராமத்தில் வாழ்ந்து கொண்ட என்னை ஒரு சிட்டியில் கொண்டு வந்து ஆண்டவர் அந்த கிராமத்தை விட்டு ஒரு நான் பட்டணத்துக்கு கொண்டு வந்து பட்டணத்தில் என்னை உயர்த்தி அந்த இடத்துல அநேகர் சாட்சியாக வைத்திருக்கிறார். அநேக சாட்சியாக நிற்க முடியாத ஆண்டவர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீயும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை அவர் விடுவிப்பார், எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர் உன்னை விடுவிப்பார். அவர் அப்படிப்பட்ட தேவன் தான். வேதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி எனக்கு போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, நான் இப்போ சொன்னேன் எனக்கு முதலாவது வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தம் எரேமியா 33:3 பாருங்கள். அந்த வாக்குத்தத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், அறிவிப்பேன்னு சொன்னார். பாருங்கள், அந்த தேவன் தான் இன்றைக்கு நான் மதியில் சொல்லி கொண்டிருக்கேன். அந்த வாக்குத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாத அந்த வாக்குத்தம்படியே பாருங்கள். இப்போ இந்த வசனம் கொடுத்த உடனே இந்த வசனத்தை என்னை கேட்டிருக்கு. அப்போ நான் அந்த வசனம், அப்போது இந்த சூழ்நிலை வரும்போது பாருங்கள், ஆண்டவர் இன்னொரு வசனமும் கொடுத்தாரு. லூக்கா 32:31-32 வசனம் சொல்லுது, பிசாசு சாத்தா உன்னை தவிடு எல்லாம் சொடகினால் உன்னை புடைக்கிறது போல் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பேதூருக்கு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது சுடகினால் உன்னை புடைக்கிறதுக்கு, அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் கொடுத்துட்டு அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக
வேண்டிக் கொள்ளுவேன். அப்போது எனக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒருவர் உண்டு. அப்போது இன்றைக்கு நீ நான் நினைக்கிறோம் நமக்காக யார் ஜெபிப்பா, இந்த ஊழியக்காரர் ஜெபிப்பாங்களா, யாராவது ஒரு ஜெபிப்பாங்களா? இல்லை, வேதமே சொல்லுது, லூக்கா 22:32 சொல்லுது, கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொள்ள, வேதம் அதுதான் அதுதான் சொல்லுது ஆண்டவர். பிதாவிடத்தில் இரவும் பகலும் குமாரனாக இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். அதை தான் வேண்டிக் கொள்ளுது, பரிந்து பேசுகிறது, இதெல்லாம் ஜபத்துக்கு அறிகுறி. அப்படியா அந்த வசனம் கொடுத்து பாருங்கள், இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் ஜபிக்கிறதுனால எனக்காக எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளவும், சமாதானமாக இருக்கவும், சந்தோஷமாக இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை கொண்டு வரும்போது இன்றைக்கி ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்துக்கிறார். பெதர்சா ஜெப வீடு சொல்லி ஆண்டவர் அந்த பெதர்சா குளத்தில் படுத்திருந்த நாள் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே அற்புதம் இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த பெதர்சா ஜெப வீடு என்று கொடுத்து அந்த ஜெப பெதர்சா குளத்தின் எப்படி 38 வருஷமாய் படுத்திருந்தன தேடி போய் ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, இன்றைக்கு அடியேன் அப்படி தான் கிராம கிராமமாக நான் இன்றைக்கு பல கிராமங்களுக்கு கடந்து போய் இன்றைக்கி அநேகர் டிராக்ஸ் ஊழியமாக போய் ஜெபிக்கும்போது அவங்க விடுதலை ஆவாங்க, அநேக அற்புதம் செய்வாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் வேதம் சொல்லுகிறது நீ கடைசி முனை மட்டும் உலகமெங்கும் போய் அந்த ராஜ்யத்து சுவிசேஷ அறிவிங்க என்று சொல்லி வேதம் சொல்லுவோம். இன்றைக்கு அந்த தெரு பிரசங்கம் பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 3 மணிக்கு மேலே போய் நாங்கள் ஆண்டவரை வார்த்தையை பிரசங்கித்து அநேகருக்காக சோமம் பண்ணி அநேகருக்கு அற்புதங்கள் செய்து அவள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தருனை வாழ வைப்பா, கர்த்தருனை சுகமாக்குவா, கர்த்தருனை விடுவிப்பார் என்று சொல்லி இயேசு நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கோம். பாருங்கள், அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாம் எந்த சமாதானம் இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில், சுகமில்லாத இருந்த என் வாழ்க்கையில், வேதனையோடு இருந்த வாழ்க்கையில், என் வாழ்க்கையை பார்க்கும்போது வியாதியாக தான் இருப்பேன், பலவீனமாக இருப்பேன், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு அந்த பலவீனம் ஒத்த தலைவலி என் வாழ்க்கையை விட்டு போனது. எங்கனா ஒரு வீட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தேன்னா உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கும், ஜுரம் வரும். இப்படியே ரொட்டேட்டாக என்ன வாழ்க்கையில் 1-2 நாளும் சுகமாக இருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு 96 ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த 2023 வரைக்கும் அந்த வியாதி என்னை இதுவரைக்கும் தொடலை, என்னை மேற்கொள்ளலை, நல்ல சமாதானத்துக்கு என் பிள்ளைகளை நல்ல டிகிரி படிக்க வைச்சார், அவங்க இன்றைக்கு நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க, சொந்த வீடு கொடுத்தாரு, சொந்த வாகனம் கொடுத்தாரு. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் புதிய வாகனம், நான் 4 சக்கர கார் வச்சுருந்தேன், ஓமினி கார் வச்சுருந்தேன், சாண்ட்ரா கார், இதெல்லாம் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் தேடுகிறவருக்கு ஆண்டவர் வேதம் சொல்கிறது, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, அப்போது இவெல்லாம் கொடுக்கப்படும் சொல்ல போல் அவர் ராஜ்யத்தை தேடின ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அவர் சமூகத்தில் எப்பெல்லாம் போனோமோ அப்பெல்லாம் நான் போய் தேடுறதுனால எனக்கு எந்த குறையும் வைக்கலை, கர்த்தர் கொடுத்து அனைத்தையும் ஆசீர்வதித்தார். அதுபோல் இன்றைக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணவும், சத்தியத்தை சொல்லவும், வசனத்தை சொல்லவும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இங்கு நேரம் அங்கே பேசி கொண்டு இருக்க இந்த நாளில் கூட கர்த்தர் ஊழியத்தை செய்து தான் உங்கள் மத்தியிலே இந்த சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த சாட்சியை நான் இந்த சாட்சியை சொல்லும்படியாக அநேக தரம் பாருங்கள் அதிசயராஜ் அநேக நேரம் இதை நாங்கள் இன்றைக்கி இது 3வது வாரம் இதை நாங்கள் முயற்சி எடுத்தோம். அநேக தடை வந்தது. ஏன்னா கர்த்தருடைய சாட்சி, உண்மையான சாட்சி, அவர் செய்த நன்மை சொல்லும்போது சத்துரு போராடுவான், சத்துரு பிரச்சனை பண்ணுவான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேர்தல் இங்கே நிலத்தில் நின்று உங்கள் முன்னே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதே போல் ஆண்டவர் அநேக காரியங்கள் உங்களையும் நீங்கள் அந்த ஆண்டவருக்கு நீ உண்மையாக மாறும்போது எப்பேற்பட்டு வியாதியாக இருந்தாலும் அவர் ரத்தத்தினால் மாறி போகும். அவர் ரத்தம் கழுவும்போது, அவர் ரத்தத்தை பூசும்போது, ரத்தத்தை தெளிக்கும்போது அது வல்லமுண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் உன்னுடைய நோய்களை குணமாக்கும். வேதம் சொல்கிறது அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், அவர் ரத்தம் அவரை கழுவி சுத்தமாக்குறது. அப்படியாக வேதத்தில் பல காரியங்கள் வாசிக்கும்போது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடை மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுருவனோ இரக்கம் பெறுவான். வேதம் சொல்கிற அந்த இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள தான் அந்த இரக்கமுள்ள வேதம் சொல்கிறது. நம்ம மத்தியை 9வது அதிகாரம் வாசிக்கிறோம், ஆண்ட சொல்கிறார், பலி அல்ல நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் நீதிமான தேடி வரல, பாவியிலே தேடி வந்து ரட்சிக்க வந்தேன்னு வேதம் சொல்லுது. அதே போல் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் நீதிமான் அல்ல, பாவிகளையும் தேடி ஆண்டவர் வருகிறார்.
இப்போ அந்த தேவன் உள்ளே தேடி வந்துடுற இந்த வார்த்தை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெயசீல இந்த ஊழியக்கார வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த சாட்சி மூலமாக கர்த்தர் நாமம் மகிழ்வுப்படும். இந்த நாமத்தை மகிழ்வுப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன போல இந்த இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான் இந்த மகிமை, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் இந்த சாட்சி, இந்த என் சிறிய சாட்சி உங்கள் மத்தியில் நான் வைத்திருக்கிறேன். இந்த சாட்சி மூலம் கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்பாராக. கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிழ்வுப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென்.